ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு பத்திரிகையில் மீட் பண்ணுறேன் ஞானவேல் சாரோட இன்விட் மூலமாக. ஞானவேல் சார், ஞானவேல் சார் அண்ட் சிவி சார் அண்ட் தனஞ்சன் சார் எல்லாமே சேர்ந்து ஒரு புதிய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு எனக்கு மிகவும் பிடித்த இசையமைப்பாளர் நடிகர் ஜிவி இதில் பண்ணுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோடய ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு என்கிட்ட தொடர்ந்து பேசுவார். என் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் ஜிவிக்கு. அந்த வகையில் அவரும் நானும் சேர்ந்து கூட ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு சமீபத்தில் என் ப்ரொடக்ஷனில் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். சீக்கிரமே அதுவும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தை பற்றி ஞானல் சென்னை சொல்லிட்டு இருந்தாங்க, ரெபெல்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்றை இந்த படம் பேசும் அப்படின்னு சொன்னார். குறிப்பாக மூணாறு பகுதியில் அந்த நிலப்பிரிப்பு சம்மந்தமாக நடந்த சில நிகழ்வை ஒட்டி இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். குறிப்பாக மூணாறு மக்கள் மீது, மூணாறு அரசியல் மீது எனக்கு ஒரு பெரிய கவனம் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் அந்த அரசியலை சரியாக கையாளும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேடல் இருக்கிற எல்லா பேருங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. பூஜைக்கெல்லாம் போய் நான் பேசினதே கிடையாது, என்ன பேசுனதே சத்தியம் எனக்கு தெரியல. நானும் ஒரு 20 படம் பண்ணிட்டேன். இவ்வளோ பெருசாக பூஜை போடுறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. இந்த படம் டைரக்ட் நல்லா இருக்கு, அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கனல் சார்கிட்ட சொன்னேன் சார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு நல்லா இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு, ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டான படமே இது கனல் சார் பண்ணுவாங்களா அப்படின்னு. பட் கேட்டவொன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி அதை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து ஜிவி பிரகாஷ்ட்ட கொடுத்து அதை பண்ண வச்ச விஷயம் எனக்கு ரெண்டாவது அவர் மேலேயும் ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. இந்த படத்தை ஒத்துக்கிறதுக்கே உங்களோட தைரியம்னும் அதை பண்ண ஜிவி சாருக்கு நன்றி, கனல் சாருக்கு நன்றி. இந்த படம் நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்கு, நன்றி. ரிபல் நிகேஷ் பிரதர் வந்து கதை சொன்னார், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு உள்ள ஒரு அரசியல் இருந்துச்சு, ஒரு காலேஜ் லைஃப் இருந்துச்சு, ஒரு தமிழ் உணர்வு மேலோங்கி இருந்துச்சு. ஸோ அது கதை கேட்டவுடனே எனக்கு தோணுன விஷயம் வந்து ஹீரோவை பண்ணுறவங்களுக்கும் அந்த தமிழ் உணர்வு இருக்கணும், அந்த சமுதாய அக்கறை இருந்தால் தான் இது வந்து கனெக்ட் ஆகும்னு தோணுச்சு. அதனால தான் ஜிவி பிரதருக்கு அடித்தேன், அவர் உடனே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கதையை கேட்டார். கேட்டுட்டு நான் எது எது ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினச்சனோ அதையவே வந்து அவர் மென்ஷன் பண்ணி சொன்னார், நல்லாயிருக்கு இந்த விஷயங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. ஸோ உடனே பண்ணலாம் சார்ன்ட்டு சிவி சார்கிட்ட பேசிட்டு இம்மிடியட்டாக அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் ஸ்டுடியோ கிரீனுக்கு, ஏன்னா திருப்பியும் சிவி சார் கூட அசோசியேட் பண்ணி ஒரு கேப்புக்கு அப்புறம் காம்பினேஷனில் இன்றைக்கி பூஜை நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் இன்றைக்கி ஈவினிங் 5 இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் வாழ்த்துக்களும் இந்த ரெண்டு படத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், உங்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண நல்ல படங்களை நம்ம சின்ன படம்னு ஆரம்பித்தது அட்டகத்தி தான், ஃபஸ்ட்டு வெளிப்படம் எடுத்து பண்ணது. ஸோ அட்டகத்திலிருந்து ஒரு பெரிய டீம் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு டெக்னீஷியன்ஸ் ரஞ்சித் பிரதர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு சிவி ஒரு முக்கியமான காரணம். ப்ளஸ் அந்த வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது வந்து எனக்கு இன்றைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ப்ளஸ் ரஞ்சித் பிரதர் ஒரு பெரிய ட்ராவல், அவரோட இந்த 7-8 வந்து ஒரு போராட்டங்களும் இருந்துச்சு, வெற்றிகளும் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு தமிழ் சினிமான்ட்டு இல்லை, இன்றைக்கி ஒரு இந்தியன் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபோர்ஸாக இருக்கார். பொலிட்டிக்கலாகவும் சரி, ஒரு க்ரியேட்டிவாகவும் சரி. ஸோ இந்த பயணம் அவருக்கும் இன்னும் பல வெற்றிகளோடு தொடரணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் நலன் பிரதரும் இப்போ அடுத்தது இமீடியட்டாக நம்ம அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அதுதான் இருக்கும். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் இந்த விழாவுக்கு டைம் ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அம்மா கிருஷ்ணன் சிவா சாருக்கும், கௌரவ் பிரதருக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கிற
ரிபல் டீம் அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கம். ஞானவேல் சார் வந்து எனக்கு என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். வசந்தபாலன் சார் தான் என்னை வந்து மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் ஞானவேல் சார் தான் ஃபஸ்ட் டைம் என்னை ஹீரோவாக ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து ஒரு ஷேரு இவருக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படின்னு ஒன்று பண்ணி அது ஒன்றும் இல்லாமல் அடுத்த படமும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஒரு லெவலுக்கு என்னை கொண்டு போனார். அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதான் பிரேக்குன்னு சொல்லலாம் ஆக்டராக. 2015 இன்னைக்கு 6 இயர்ஸ் வந்து நான் செயல் பண்ணுறதுக்கு காரணம் ஞானவேல் சார் தான். ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி ஞானவேல் சார் கூட திருப்பி சேர்ந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 சந்தோஷம். ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ஆல்சோ எங்கள் காம்பினேஷனில் அவருக்கு அவரோட பேனரில் நான் பண்ண எல்லா படமும் ஹிட்டு, மியூசிக்கும் சரி ஆக்டிங்கும் சரி எல்லாமே பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ். கொம்பனாக இருக்கட்டும், டார்லிங்காக இருக்கட்டும், த்ரிஷா நயன்தாராவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ். அந்த காம்பினேஷன் திருப்பி கண்டினியூ ஆகணும்னு ஐ ரியலி ப்ரே காட் அண்ட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் அ பிளாக் பஸ்டர். நம்ம ஒரு ஒரு ஏரியா வந்து கவர் பண்ணுவோம். இந்த ஏரியா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக பேசப்பட வேண்டிய ஒரு ஏரியா. ஸோ அது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. சில கதைகள் நம்ம முக்கியமாக சொல்லணும் சொசைட்டிக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் பொலிட்டிக்கலின்னு நினைக்கிறேன். ஸோ அது சரியாக பண்ணுவோம்னு நம்புகிறேன்.